நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து இது ஒரு பாழஞ்ச இடம் கிடையாது, பாழஞ்ச பகுதியும் கிடையாது. பிஎம்எல் நிறுவனத்துக்கு சொந்தமான குடியிருப்பு பகுதி இது. பிஎம்எல் நிறுவனம் தொழிலாளர்களுக்காக பல ஆயிரம் வீடுகள் வந்து கட்டி கொடுக்கப்பட்டு உள்ளது. ஆனால் போதுமான பராமரிப்பு இல்லாத காரணத்தினால இந்த வீடுங்கள்லாம் வந்து இப்போ பாழஞ்சிட்டு இருக்குது. இப்படி பாழஞ்சு வீடுகளெல்லாம் வந்து பிஎம்எல் நிறுவனம் சீரமைத்து கொடுத்து எம்ப்ளாயிங்களுக்கு மறுபடியும் அதை பயன்படுத்த வகையில் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதே போல் வீடு இல்லாதவங்களுக்கோ போலீஸாருக்கோ மற்ற அரசாங்கத்துக்கு சொந்தமான இந்த எம்ப்ளாயிங்களுக்கும் இந்த வீடுகளை வந்து பயன்படுத்த வகையில் இதை சுத்தம் செய்து கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும் சொல்லிட்டு பகுதி மக்கள் இந்த கோரிக்கை வைத்து உள்ளதால் இந்த செய்தியை நாங்கள் வெளிப்பரப்பு செய்யும் போது பிஎம்எல் நிறுவனம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க போகிறாங்கிறது நாங்களும் பொறுத்திருந்து பார்க்குறோம். இப்படி வந்து ஒரு 300-400 வீடுகள் மட்டும் இல்லாத ஒரு 600 வீடுக்கு மேலே இந்த வீடுங்கள்லாம் வந்து பழழஞ்சிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் உள்ளம் புதாரமாக செடிகளாக தான் இருக்குது. மக்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டு பகுதி போல் இங்கே காட்சி அளிக்குது. ஒரு காலகாலத்தில் வந்து இந்த வழித்தளத்துங்களில் வந்து எப்போதுமே மக்கள் கூட்டம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் தற்போது நீங்கள் பார்க்குறீங்க இந்த இடம்லாம் வந்து ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பழஞ்ச இடம் மாதிரி இதெல்லாம் தெரியுது. அதனால் இந்த பாழஞ்சு இருக்கிற இடத்துல செடி பொத்தகங்களை வெட்டி பிஎம்எல் நிர்வாகம் வந்து சுத்தம் செய்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் கோரிக்கை வைத்து உள்ளனர்.